கிழக்கு சீன கடல் பகுதியில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஜப்பான் கடற்படையில் புதிய நீர்மூழ்கி கப்பல் சேர்க்கப்பட்டுள்ளது. 3000 டன் எடை கொண்ட டாய்கே என்னும் நீர்மூழ்கி கப்பல் 2022 ஆண்டு மார்ச் மாதம் முதல் தமது சேவையை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கப்பலை ஜப்பான் நாட்டின் மிட்சுபிஷி கனரக தொழில் நிறுவனம் வடிவமைத்துள்ளது. இக்கப்பல் ஜப்பான் நாட்டின் 22வது கப்பலாக கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் 2 சீன ரோந்து கப்பல்கள் கிழக்கு சீன கடல்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து அக்கப்பல்களை அப்பகுதியிலிருந்து வெளியேறுமாறு ஜப்பான் நாட்டு கடற்படை கப்பல் எச்சரித்ததையடுத்து சீன கப்பல் நேற்றிரவு வெளியேறியது.